டேஸ்ட் தி டெய்லி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கவரப்பேட்டை பகுதியில் சரக்கு ரயில் மீது பயணிகள் விரைவு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் லூப் லைனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு ரயில் மீது கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து பீகார் மாநிலம் தர்பங்கா செல்லும் பாக்மதி விரைவு ரயில் இரவு 8:30 மணியளவில் மோதியது. இந்த விபத்தில் 6 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் 2 பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தன. ரயிலில் பயணித்த 1400 மேற்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். காயமடைந்த 19 பேர் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக சென்னையில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. சிக்னல் கோளாறு காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் தொடரும் ரயில் விபத்துக்களால் மக்கள் ரயில்களில் பயணிக்கவே அச்சம் தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்செல்வம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஊத்தங்கரை அரசு மருத்துவமனை அறுவை சிகிச்சை பிரிவின் காங்கிரீட் தளத்தில் நீர்க்கசிவு இருப்பது, இதையொட்டியுள்ள பக்கத்து அறையும் மருத்துவர் அறையும் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தது. மேலும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரும் ஒரு நுழைவு வாயில் மூடப்பட்டதாலும் நோயாளிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்செல்வன் இவற்றினை ஆய்வு செய்து மருத்துவர் இயக்குநரிடம் எடுத்து கூறினார். இந்த நிகழ்வின் போது அதிமுக மருத்துவரணி மாவட்ட செயலாளர் இளையராஜா உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோவை மாநகராட்சி 94வது வார்டில் சாலை மோசமாக இருப்பதை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டவரை திமுக மாமன்ற உறுப்பினரின் சகோதரர் மிரட்டும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட 94வது வார்டு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தை அகலப்படுத்த அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதுகுறித்து 94வது வார்டு கவுன்சிலராகவும் தெற்கு மண்டல தலைவராகவும் உள்ள திமுகவைச் சேர்ந்த தனலட்சுமி கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவையில் பெய்த மழையில் சாலையில் மிகவும் மோசமடைந்து வாகனங்கள் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சக்திவேல் என்பவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இதை பார்த்த திமுக தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமியின் சகோதரர் மோகன் வீடியோ பதிவிட்ட இளைஞரை பகிரங்கமாக மிரட்டியுள்ளார். இதுகுறித்த ஆடியோ தற்போது வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீ போனவை முதல்ல மரியாதை பேசணும்.